எனக்கும் சட்டசபையில் மைக்குக்கே தகராறு. தமிழ் அறிய வேண்டுமானால் இந்த ஆற்றுப்படை கூட நடந்தால் அவன் தமிழனாக மாறிவிடும். அந்தரங்கங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நண்பர்கள். நாங்கள் பரிமாறிக்கொண்ட அந்தரங்கள் வெளியிட்டிருந்தால் எப்போதே காரகரத்துக்கு அனுப்பியிருப்பார்கள். இங்க ஒரு மந்திரி சொன்னார், கீழடியாவது மேலடியாவது ஒரே அடி அடிச்சுட்டு வாப்பாண்டார். அவன் போறவனை பத்தி சொன்னார், யுத்த சத்தம் கேட்பதற்கு முன்னாலே முத்த சத்தம் கேட்டதுன்னு. இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு இது பாதுகாக்கப்பட்ட தொல்லிய புத்தகமாக மாற்றப்படும். ஆனால் அரசியல் வட்டாரத்தில் அவர் நுழைந்திருந்தால் நாங்களே ஒரு எம்பி கொடுத்துட மாட்டோமா? எனக்கு சட்டசபையில் மைக்குக்கே தகராறு. முதலில் இந்த விழாவில் தமிழ் உணர்வோடு தன்மானத்தோடு இலக்கிய நயத்தோடு தமிழ் மொழி இயங்குகிறது, தமிழர்கள் இயங்குகிறார்கள், எனவே அதனுடைய புகழ வேண்டும் என்று ஒரு தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என் பாராட்டு. இரண்டாவது, நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து எழுதிய தமிழ் ஆற்றுப்படை 9வது பதிப்பை அறிமுக நடத்துகிற விழாவாக இதை நடத்தியதற்கு என்னுடைய வாழ்த்து பாராட்டு. அதை விட என் எதிரிலே குழுமி இருக்கிற உங்களுக்கு என் பாராட்டு. காரணம், நான் மேடையில் வந்து உட்கார்ந்த பொழுது கலகலகல என்று ஒரு சவுண்ட் எங்க பார்த்தாலும் வைரமுத்துடன் சொன்னேன், இது இப்படிதான் இருக்குமா என்று கேட்டேன். ஆனால் அவருக்கு அப்படித்தான் தோன்றிற்று. ஆனால் எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு பொறுமையாக, எவ்வளவு தமிழ் உணர்வோடு நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்னுடைய 1000 வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வட சென்னையிலே குழுமியிருக்கிற இந்த தமிழ் ஜாதிக்கு இருக்கிற உணர்வு தமிழகம் முழுவதும் இருக்குமானால் தமிழன் தாழ்ந்து போய் இருக்க மாட்டான். ஊரில் இருக்கிற மொழியெல்லாம் அவன் முதுகில ஏற்ற முடியாது. அதற்கு ஒரு காரணம், வட சென்னை தான் தமிழ் மொழியை காக்கின்றதிலே தீவிரமாக இருந்தது. 1938 இந்தி திணிக்கப்பட்ட பொழுது தியாகராய கல்லூரியில் இருந்து இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் புறப்பட்டது. அந்த ஊர்வலத்தில் உயரமான ஒருவர் தமிழ் கொடி ஏந்தி, அதாவது சட்டக்கல்லூரி வரையில், அப்பெல்லாம் அங்கே ஒரு மைதானம் இருக்கும், அந்த மைதானம் வரையில் கொட்டுகிற வெயிலில் நடந்து வந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நிரந்தர சான்சலராக இருந்த முத்தைய செட்டியார் அவர்கள். அந்த முத்தைய செட்டியார் அவர்களே என்னிடத்தில் அந்த காலத்தை சொல்லி இருக்கிறார்கள், தமிழுக்கு உயிர் விட்ட அவருடைய கல்லறை, தாளபுத்து நடராஜனுடைய கல்லறை எல்லாம் இந்த வட சென்னையில் தான் இருக்கிறது. ஆகையினாலேதான் அண்ணா அவர்கள் எங்கு திமுகவை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து இதே வட சென்னையிலே இதே சாலையிலே ஆரம்பித்தார்கள். எனவே இந்த மக்கள் உழைக்கின்ற மக்கள்,
அடிமையாக இருக்கிற மக்கள், அதே போன்ற மக்கள் தான் இன்றைக்கு இந்த மண்டபத்திலே குழுமி இருக்கிறீர்கள். நான் கூட சொல்லுவேன், எத்தனையோ சபாக்கள் இருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் பார்த்தால் 10-15 சபாக்கள், கச்சேரி, கிருஷ்ணகான சபா, அந்த சபா, இந்த சபா இருக்கும். ஆனால் வடசென்னையில் அப்படி ஒரு சபா கூட கிடையாது. தமிழிசை மன்றம் அண்ணாமலை மன்றத்திலே இருக்கிறது. ஆகவே தென் சென்னையோடு போட்டியிட்டால் பாஸ்மான் உங்களுக்கு தான், நீங்க தான் வெற்றி. எனவே அந்த உணர்வோடு நீங்கள் இருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நல்ல இடத்தை இந்த தமிழ்ச்சங்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. நல்ல தமிழ் உள்ளங்களோடு உரையாட கவிஞர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதிலே அவர் எழுதிய தமிழாற்று படை என்ற நூல் 9வது பதிப்பு. வைரமுத்து அவர்கள் முத்தமிழ் வித்தகர், கற்பனை ஊற்று, கவிதையின் சிகரம், அவர் அறிவியலோடு தமிழ் இணைய வேண்டும் என்கிற ஒரு புதுமை விரும்பி அவர் உரைநடை எழுதினால் அதில் அவர் சாம்ராட். கவிதை எழுதினால் அவருக்கு ஈடு என எருவில்லை. இப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இவை எல்லாவற்றை விட நான் இந்த விழாவுக்கு வந்தது, அவர் எழுத்துக்களை பல முறை பாராட்டியிருந்தாலும் எனக்கு மிக நெருங்கிய நண்பன், அந்தரங்கங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நண்பர்கள். நாங்கள் பரிமாறிக்கொண்ட அந்தரங்கள் வெளியிட்டிருந்தால் எப்போதே காரகரகத்துக்கு அனுப்பியிருப்பார்கள். அந்த அளவுக்கு எனக்கு சுமைத்த அங்கியாக அவர், அவருக்கு சுமைத்த அங்கியாக நான் இருப்பவன், என்றும் என் நலனில் விழக்கூடியவர் அவர். இந்த ஆற்றுப்படை எழுதிய நூலை 9வது பதிப்பாக வெளியிடுகிற விழாவில் நான் கலந்து கொள்கிறேன். இதில் ஒன்று, தமிழர் ஆற்றுப்படை அப்படின்னு பேர் பல பேருக்கு சந்தேகத்துக்கு உண்டு. டிவியில் ஒருத்தர் அறிவில்லாமல் பேசுகிறான். ஆற்றுப்படைன்னா வழி சொல்றது. இப்போ எங்கள் வீட்டில் கோட்டூர் பொறுத்தவரை கேட்டேன், இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னு. சார், நேரம் போங்க, ராதாகிருஷ்ண சாலையில் திரும்புங்க, காந்தி சாலையில் போய் லெஃப்டில் போங்க, பாரிஸில் வந்து நேராக வாங்க, அந்த அங்கே வந்து கோர்ட்டில் இப்படி திரும்புங்க, இப்படி வருங்க, இப்படி திரும்ப சொல்லுவாங்க. இது வழி, இது யார் கேட்டாலும் சொல்கிற வழி. ஆனால் புலவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. புலவர்கள் அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு அதை பற்றியெல்லாம் இலக்கியங்கள் கற்பனைகள் கடந்து சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் படித்தவர்களுக்கு தெரியும், நாடுகான் காதை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மதுரைக்கு எப்படி வழி போகிறது என்று கவிதைகள் கேட்ட பொழுது ஒரு சொன்னான், சிவபெருமான் சூலத்தை போல் மூன்று வழிகள் இருக்கிறது. இந்த வழியாக போ, அந்த வழியாக போன்னு சொல்லியிருக்கலாமே. இந்த வழியாக போனால் ஜாக்கிரதையாக போங்கள், அங்கே ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், கரையிலே பலாமரம் வளர்ந்திருக்கும், பலாக்கனி தொங்கும், அது குரங்குகளும் உங்களை பிடித்து எடுக்கும், ஏதாவது சொல்லியதே இருப்பேன், இதெல்லாம் தாண்டி போடணும். இது ஒரு வகை ஆற்றுப்படை. இன்னொரு புலவர்கள் இன்னொருத்தக்கிட்ட போவான், நம்ம புலவர்களை தானே, எப்படி நீ நேராக போ, அந்த ஊரில் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு வெற்றி முரசு சவுண்டு கேட்கும், அதுதான் நல்லியங்கோட ஊர், அதை தாண்டி போனீங்கன்னா இது இருக்கும், தப்பாலை இருக்கும், சோறு வடிச்ச கண்ணி போகணும், ஒரு வழி சொல்றானே அதுதான் ஆற்றுப்படை. இது ஒன்றும் படை இல்லை, வழி சொல்றது. தமிழுக்கு ஏன் இந்த ஆற்றுப்படைன்னு வச்சார் அப்படின்னு சொன்னா, தமிழ் அறியாத ஒருவன் தமிழ் அறிய வேண்டுமானால் இந்த ஆற்றுப்படை ஊடே நடந்தால் அவன் தமிழனாக மாறிவிடுவான். அவ்வளவுதான் விஷயம். ஆக புலவர்கள் போகிற பொழுது குளம் இருக்கும் மரம் இருக்கும் சொல்வதை போல இந்த தமிழ் மொழியை, மொழி அறியாத
அல்லது அறிந்திருக்கிற அறிய வேண்டும் என்று கருதுகிற அவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தி சொல்லுகிறார். அதில்தான் அப்படி சொல்றது அவருடைய இந்த ஆற்றுப்படை. தொல்காப்பியத்தை சொல்றார். ஏன் தொல்காப்பியத்தை சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இதுல நுழைஞ்சு ஒருத்த வெளியா வந்துட்டோம் வச்சுக்கோ, மற்றதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஆகையினால எடுத்த எடுப்பிலேயே அவனுக்கு இந்த மொழி உணர்வை ஊட்டினார். இலக்கணத்தை சொன்னார், தமிழுக்கு இருக்கிற எழுத்துக்களை சொன்னார், அந்த எழுத்துக்கள் சொற்களை சொன்னார். அதற்கு பிறகு வாழ்க்கை மனிதன் வாழ்கிற முறைகளை சொன்னார். அத்தனையும் ஒருவன் தொல்காப்பியத்தை பாபியசுத்தனுடையவோ தட்சிணாருக்கிறையோ பரம்பொருளார் உரையோ படிக்க தேவையில்லை. வைரமுத்தியனுடைய தொல்காப்பியரை படித்தால் அத்தனையும் திரட்டி மாத்திரையாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இந்த தொல்காப்பியத்தை. அதை படிச்சான்னா ஒருத்தன் என்னப்பா இது கட்டமுடாருங்க, என்ன பயந்து ஓடிடக்கூடாதுன்னு உடனே பாருங்க அது ரொம்ப கெட்டிக்காரு கபிலர் வைக்கிறார். அவர் கொஞ்சம் நைஸா பாடுறவன், கவிதைகளை சொல்றவன். ஆகையினால அவனை வச்சார். அவனை விட இன்னும் சொல்ல போனா அவையை காட்டினார். பெரியவையும் காட்டினார், சின்னவையும் காட்டினான். தொண்டைமான இடத்துல தூது போன அவையும் காட்டினார். அரஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற அவையை சுட்டி காட்டினார். அதையும் தெரிந்து போனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியவன் திருவள்ளுவர் என்று திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கிறார். பிறகு உனக்கென்று ஒரு காவியம் இருக்கிறது, முதல் காவியம் அதுதான் இளங்கடிகள் சிலப்பதிகாரம். தமிழருக்கு முதற் காப்பியம், அதை கதையை சொல்றார். அதுக்கப்புறம் உள்ளபடியே நான் படித்து நெகிழ்ந்து போன ஒன்று அப்பர். அவரும் அதிலே நெகிழ்ந்திருக்கிறார். ஒரு சமய குறவர் எப்படி தமிழை வளர்த்திருக்கிறார், எப்படி உழவராற்றுப்படையை செய்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாமல் அதை செய்து காட்டியிருக்கிறார். ஆண்டாள் அது ஒரு பெரிய கதை. இருந்தாலும் இலக்கியத்தில் அவள் ஒரு புள்ளி என்பதை நிலைநாட்டியிருக்கிறார். இதில் மொத்தமானது கண்ணு என்று கேட்டால் கலிங்கத்து பரணி எழுதியவர் ஜெயங்கொண்டார். அந்த ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கலிங்கத்து பரணி எழுதியவர் ஜெயங்கொண்டார் அப்படி எழுதுனா அது வயிறு விட்டு தேவையில்லையே, நானே எழுதிடுவேன். அதனால் சொல்றார் பாரு, அந்த அவன் யாருன்னு கேட்டா ஜெயங்கண்டன் களம் பாடியவன், போர்க்களத்தை பாடியவன், வீர வளம் பாடியவன், சோழர் குலம் பாடியவன், காளி தலம் பாடியவன், பெண்ணின் நலம் பாடியவன், பகைவர் புலம் பாடியவன், குருதி குளம் பாடியவன், அடடா பாலை நிலம் பாடியவன், சொல்லில் சிலம்பாடியான என்ற அத்தனை மிகுமொழிகளும் தகுமொழியாளரே கலிங்கத்து பரணி பாண்டிய ஜெயங்கள். இந்த மாதிரி எழுதுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தமிழறிஞரை காத்துக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் அவருக்கு எப்படிதான் வருதுன்னு எனக்கு தெரியல. இந்த மொழி எப்படி அழிகிறது, எவ்வளவு நாள் சிந்திச்சிருப்பார். அவரே சொன்னார், என் வாழ்நாள் முழுவதும் சிந்திச்சார், சும்மா சொல்லியிருப்பாரு நான் கூட நினைச்சேன். ஆனா உள்ளபடியே சிந்திச்சிருக்கான் மனுஷர். காலத்திருப்பங்களில் சில மொழிகள் கவிழ்ந்து விடுகிறது. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காலத்திருப்பங்களில் சில மொழிகள் கவிழ்ந்து விடுகின்றன, வளைவிகளில் சில மொழிகள் தடம் புரள்கின்றன. ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு சென்டென்ஸையும் ஒரு மணி நேரம் பேசலாம். தம்மை கடந்தேகும் ஒரு சாலை பயணிகளின் உரசலால் சில மொழிகள் விபத்துக்குள்ளாகி விடுகின்றன. வளர்ச்சி சிதை மாற்றத்துக்கு உள்ளாகாத சில மொழிகள் முதுமையுற்று மாய்கின்றன. அந்நிய கிருமிகள் புகுந்து சில மொழிகள் நோயுற்று அழிகின்றன. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அந்நிய கிருமிகள் புகுந்து சில மொழிகள் நோயுற்று அழிகின்றன. காலகாலமாய் தம்மை பேணி வந்த இனத்தின் கடைசி மனிதனோடு சில மொழிகள் கழிகின்றன.
பண்பாட்டு படையெடுப்புகளாலும் அதிகார தாக்குதலாலும் சில மொழிகள் கொல்லப்படுகின்றன. வேறு சில மொழிகளோ காயங்கள் கட்டில்களில் உயிரின் இறுதி இடையில் ஊசலாடுகின்றன. இப்படி சில மொழிகள் உகங்கள் சந்திப்பில் ஏகும் வழி ஏது என்று தெரியாமல் நின்ற இடத்தில் நின்று பின்தாங்கி விடுகின்றன. வேறு சில மொழிகளோ தவறான பாதையில் படித்துக் கொண்டிருக்கின்றன. இவை அத்தனையும் ஒரு காலகட்டத்தில் எதிர்கொண்டிருக்கிறது தமிழ் சொல்றார். இப்படி மொழிகளுடைய வாழ்வு அஸ்தமம் எப்படி ஏற்படுகிறது என்பதை அவர் எத்தனை நாள் சிந்தித்து ஒருவர் வரி எழுதுகிற பொழுது ஒவ்வொரு வரிக்கும் ஒரு பின்னாலே ஒரு கதை இருக்கிறது. எனக்கு தெரியும் அந்த கதைகள். அதை செய்திருக்கிறார் என்றால் அது அற்புதமான வேலை. அது மட்டும் இல்ல, சாதாரணமா ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினார் அப்படின்னு அதுல வீரத்தையும் அதுல வர்ற செக்ஸையும் போட்டு காட்டுறதல்ல. அதையும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு மேலவர். கலிங்கத்து பரணியில முதல்ல கடை திறப்புன்னு ஒன்று வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் போருக்கு போனவன் இன்னும் வரலையேன்றதுக்காக. அவன் போறவனை பத்தி சொன்னார், யுத்த சத்தம் கேட்பதற்கு முன்னாலே முத்த சத்தம் கேட்டதுன்னார். இது மாதிரி சில நேரங்கள் அடிப்பேன். நானே சொல்லுவேன், ஐரபத்து சந்தடி சாக்கில் அடிச்சிடுறீங்களே. ஒரு திரைப்பாட்டில் ஒரு பாட்டு, அவள் இடுப்பை பார்த்தேன், அடடா இறைவன் கஞ்சனடா. இப்படி தான், சற்று மேலே பார்த்தேன், அடடா அவன் வள்ளலடா. அது மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தர். அந்த ஒரு ஜெயங்கொண்டார்களை மட்டும் வரலாற்றையே எழுதியிருக்கிறார். ஒரு வரலாற்றை சதாசிவ பண்டாரத்திலே இருந்து இதுவரையில் எழுதிய அத்தனையும் காட்டி ஆண்டுதோறும் இலக்கியத்திலே கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய வைரமுத்தவர்கள். ஒரு வரி எழுதுறார் பாருங்க, அந்த மன்னனுடைய நாட்களில் அவனுடைய வாழ் அவன் உரையில் உறங்கிய நாட்களை விட பகைவனின் உடலில் உறங்கிய நாட்களே மிகுதி. அது அவன் மயிலங்கிறத விட அவன் நெஞ்சில் தான் இருக்கு. அப்படின்னா 24 முறை வீரத்தை கொட்டி இருக்கான்னு அர்த்தம். ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடத்திக்கிட்டு போறார்கள். அதனால இதை படிக்கணும்ன்றதுக்காக சொல்லலாம். இப்படி நிறைய இருக்கேன், எல்லாவற்றையும் சொல்லக்கூட ஒரு ஆற்றல் உண்டு. நம்மளுக்கு கண்ண கலைஞர் அவருக்கு மிக நெருக்கமானவர். கலைஞர் கோபமாக இருந்தால் இவர் தென்றலாக இருப்பார். அவர் தென்றலாக இருந்தால் இவர் குற்றால அருவியாக கொட்டுவார். இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தால் இலக்கிய பரிமாற்றம் இருக்கும். ஒரு நாள் தவறாமல் போனில் கடைசி வரையில் கலைஞர் ஒருவரோடு பேசிக் கொண்டு இருந்தார் என்றால் அது வைரமுத்து மட்டும்தான் என்பதை நான் அறிவேன். அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அரசியலில் எல்லா இடங்களும் தெரியும் அவருக்கு. ஆனால் அரசியல் வட்டாரத்தில் அவர் நுழைந்திருந்தால் நாங்களே ஒரு எம்பி கொடுத்துருக்க மாட்டோமா, தேனியில் நில்லுன்னு சொல்லியிருக்க மாட்டோமா? ஆனால் எவ்வளோ கெட்டிக்காரர் தெரியுமா அவரு. கண்ணதாசனை பற்றி வந்து சொல்கிறாரு, கட்சி அரசியல் பெரும்பாலும் வெற்றி தருவதில்லை. கவிஞர்களுக்கு கட்சி அரசியல் பெரும்பாலும் வெற்றி தருவதில்லை கவிஞர்களுக்கு. காரணம், கலையின் தேவைகள் வேறு, அரசியல் தேவைகள் வேறு. காலை என்பது புலப்படுத்துவது, அரசியல் என்பது மறைப்பது. வட்ட நிலாவையும் வானத்தையும் கடக்க முடிந்த ஒரு கவிஞன் வட்டை செயலாளரை கடப்பது கஷ்டம். எங்களை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மறைந்த இந்த ஒண்ணு அதில் விட எல்லாத்தையும் நான் படிக்கிறத விட எனக்கு அவர் இந்த கவிதை இதெல்லாம் எனக்கு அவருடைய கவிதை விட உரையினுடைய வீச்சு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதிலே தமிழ் ஆற்றுப்படை மற்றவருக்கு தமிழை ஆற்றுப்படுத்தியிருக்கிறதே தவிர அவருடைய ஆதங்கத்தை அவருக்கு இருக்கிற ஆற்று எண்ணத்தை ஆதி உண்டு அந்தமில்லை என்பதை கொட்டி காட்டியிருக்கிறார். திராவிட இனம்
தொன்மையில் விரைந்தது. அதன் வேர்களின் வரலாற்றில் ஆதி மண் ஒட்டி இருக்கிறது. ஆனால் திராவிடத்தின் தொன்மையை ஐரோப்பிய அறிவுலகம் கடந்த நூற்றாண்டு வரை அங்கீகரிக்கவில்லை. சொல்றார் மொகஞ்சதாரு ஹரப்பாவில் ஜான் மார்ஷலும், அதற்கு பிறகு எராஸ் பாதிரியாரும் அதை கண்டுபிடித்து திராவிட நாகரிகம் என்று சொன்னார்கள். இவையெல்லாம் விட யார் யார் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள். இந்த தமிழில் இதை எழுதியிருப்பதை மட்டும் வேற எதையும் வேண்டாம். ஆதி உண்டு அந்தமில்லை, அந்த தலைப்பே அற்புதம். அதிலே அவர் கொட்டியிருக்கிற கவலைகள், எண்ணங்கள் ஒரு மனவேதனைக்கு தள்ளி இருக்கிறதாகவே நான் உணர்கிறேன். இந்த எழுத்துக்கும் இப்பொழுது கீழடியிலே வந்திருக்கிற செய்திகளுக்கும் பார்த்தால் கிமு 3000 நூற்றாண்டு மூன்று நூற்றாண்டெல்லாம் தாண்டி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு என்று போய்கொண்டிருக்க, இங்கே ஒரு மந்திரி சொன்னார் கீழடியாவது மேலடியாவது ஒரே அடி அடிச்சுட்டு வாப்பாண்ணார், அந்த மாதிரி இருக்கிறார். ஆகையினால் ஒரு தமிழ் நாகரிகம், மறைக்கப்பட்ட நாகரிகம் வெளியிலே வருகிற சமயம் அதைத்தான் இந்த முகவரை தெரிவிக்கிறது. இந்த முகவரை மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி எல்லாரையும் கூட்டி ஒரு 29 பேர்களை பேச விட்டீங்கன்னா யாரும் சரியாக பேச மாட்டேன். பேசுகிறவளுக்கு இன்னொன்று சொல்லுங்க, 3 நாள் கூட வைங்க. தமிழர் ஆற்றுப்படை கைவஞ்ச கவிஞர் நம்முடைய வைரமுத்துவின் தமிழர் ஆற்றுப்படையில் தொல்காப்பியம், இன்னொன்று அவை, இன்னொன்று கவிஞர், இந்த 3 ஒரு நாள் பேசணும். அது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அடுத்த நாள் ஜெயங்க ஒன்றாம் பேசுங்க, அடுத்த நாள் கவிஞர் பேசுங்க, அடுத்த நாள் இளங்கோ அடிக்க மறைவில் அடிக்க பேசுங்க. அப்படிதான் முடியுமே தவிர இந்த புக்கை பூரா கொடுத்துட்டு இதில் என்ன பேசுறதுங்கிறார். ஆகையினால் இதை முழுக்க நான் வரிவிடாமல் படித்தவன். எனக்கு அவருடைய எழுத்தில் ஒரு மோகம் உண்டு. ஆனால் அவர் திரைக்கதைக்கு வசனம் எழுதுவது தன் பொருள் வாழ்வை நடத்துவதற்கு, திரைக்கதைக்கு பாட்டு எழுதுவது. ஆனால் இது தமிழர்களுக்கு ஒரு உயிர் சாசனத்தை எழுதி வைக்கும். இன்றைக்கு இது சாதாரணமாக தெரியலாம், இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு இது பாதுகாக்கப்பட்ட தொல்லிய புத்தகமாக மாற்றப்படும். இவருடைய நண்பர் என்பதற்காக அல்ல, நான் தனியாக உட்கார்ந்து பேச வேண்டுமானால் இதில் இன்னும் எவ்வளவு இருக்கிற சமாச்சாரம் சொல்லி இருக்க முடியும். எனவே அத்தகைய ஆற்றல் மிக்கவர் நம்மில்லை ஒருவர். நான் ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு பயோகிராபியை கார்லே, தாமஸ் கார்லே எழுதியதை நான் படித்திருக்கிறேன், ஏஜி கார்டினர் எழுதியதை நான் படித்திருக்கிறேன், ஷெல்லி பற்றி, கிம்பரை பற்றி, எல்லாரையும் பற்றி ஒரு சின்ன சின்ன கதைகள் எழுதுவார்கள். அதைப்போல் நம் தமிழ் ஆண்டவர்களை பற்றி இதை எழுதியிருக்கிறீர்கள். இது ஒரு வரலாற்று நூல், இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய நூல், தமிழன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் என்பதை நான் தெரிவித்து, என்னுடைய நண்பர் இதை போல் நீங்கள் திரை உலகத்தில் பாட்டு எழுதி அதுக்கு எந்த எல்லையோ அந்த எல்லைக்கு அப்பால் போய்விட்டீர்கள். இனிமேல் நாடு உங்களை இப்படிப்பட்ட பணியை எதிர்பார்க்கிறது, மொழி எதிர்பார்க்கிறது. உங்களை போல் முத்தமிழ் அறிஞன் வேறு எவனும் இல்லை. கண்ணதாசன் பாட்டில் குட்டியில் குரல் ரெண்டு குரல் ரெண்டு வருதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு புத்தகம் சொல்லியிருக்கார். அவருக்கு இலக்கணம் தெரியும், தொல்காப்பியம் அத்துமொழி, நன்னூல் தெரியும், அவருக்கு புது கவிதையும் தெரியும், மரபு கவிதையும் தெரியும், சீட்டு கவிதையும் தெரியும், எல்லா கவிதையும் தெரியும். சுருக்கமாக சொன்னால் வாழ்கின்ற ஒரு தமிழ் கடல் பைரமுத்து அவர்கள் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.